ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணலாங்கிறதா பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து இப்படி சுடு தண்ணியில் நல்லா முக்கி எடுத்து முடியெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்தமாதிரி அடுப்பு வானலில் நல்லா வாட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சத்தூள் தடவி நல்லா எல்லா இடமும் சுத்தம் செஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். நல்லா மஞ்சத்தூள் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா போட்டு இது பண்ணிங்கன்னா தான், தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அடுப்பில் அனலில் காமிச்ச அந்த வாசனை வந்து உங்களுக்கு வந்து போகும். இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் நல்லா தடவி நல்லா கொஞ்சம் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் ஓரளவு நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிடுங்க. தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த அடுப்பில் சுட்ட ஸ்மெல்லாம் போயிடும், உங்களுக்கு வராது. கிரேவி பண்ணும்போது, குழம்பு வைக்கும் போதோ, வறுவல் செய்யும் போதோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சுத்தம் பண்ணியாச்சு, இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ள குடல் அந்த வேஸ்ட்டு எதுன்னு தெரியும், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், குடலை எடுக்கிறாங்க. குடலை எடுத்து நோண்டி எடுத்துடலாம். அதோட வந்து க்ரீன் கலரில் பிச்சுன்னு சொல்லுவாங்க, அதை ஃபஸ்ட்டு இந்த கோழியை வந்து கிழித்த உடனே அந்த பிச்சுங்கிறத முதல்ல எடுத்துடணும், இல்லைன்னா அது வந்து கசப்புத்தன்மை கொடுக்கும். அதுக்கப்புறம் குடலை எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்தமாரி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கல்லீரலையும் எடுத்துடலாம். இப்போ பாரு, இந்தமாரி சப்ப சப்பே எடுத்து நம்ம நல்லா கட்டை, கறி வெட்டுற கட்டையை வச்சு, கத்தி வச்சு, நல்லா குடுவை வச்சு அந்தமாரி தூள் தூளாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து இதுக்கு வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இதை வச்சு நம்ம வந்து குழம்பு செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டு கோழி வந்து செய்கிறேங்க, அதனால் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறோம். அந்த எலும்பு பகுதி எல்லாம் குடுவாலில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சதப்பகுதியை வந்து அருவாமனையில் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். அந்த ரெக்கைகள்லாம் எப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். அடுத்து சப்பை, கோழி கால்னு சொல்லுவாங்க அது, இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு வாட்டி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு பாருங்கள், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பெரிய கப்பால் ஒரு கப் எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளியாக ஒரு 5-6 தக்காளி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு, கலர் சேஞ்சுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து அந்த வாஷ் பண்ணி எடுத்த அந்த கறியை வந்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த சிக்கன் மசாலா, அது வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கிட்டு வந்து செஞ்சாலும் சரி, நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அதே போல் உப்பு சேர்த்தாச்சு, மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், அதையும் போட்டுட்டு நல்லா இந்த சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 சொம்பு நான் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா குக்கர் போட்டு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். இந்தாண்டு இருக்கிறது கொஞ்சமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அது குழம்பு, தண்ணி குழம்புங்கிறதுக்காக நான் அதை எடுத்திருக்கேன். இந்தாண்டு இருக்க பெரிய பாத்திரத்தில் நிறையா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து வறுவல் தான் செய்ய போகிறோம். வந்து ஆயில் சேர்த்தாச்சு, ஆயில் சேர்த்தனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துட்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டேன். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம்.
அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மற்றதை சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். அடுத்து வந்து நம்ம கறியை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த கறியை அப்படியே கொட்டி நான் கிளறிக்க போகிறேன். நல்லா கிளறி விட்டாச்சு. இது வந்து ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/2 சொம்பு வந்து தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு சிக்கன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தமாரி கொஞ்சம்னா விட்டுக்கோங்க. இது கூடவே தேங்காய் பேஸ்ட்டு வந்து தேங்காய் பொட்டுக்கல்ல இது ரெண்டு தான் அரைச்சிருக்கேங்க. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிளகாய்த்தூள் பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொஞ்சம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம இதை சேர்க்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் மசாலா சேர்க்குறோம். சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷம் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இறக்கினா டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.